வைரஸ் பரவாமல் தடுக்க வெளிநாட்டு விமானங்களை ரத்து செய்ய வேண்டும் என டெல்லியில் உள்ள முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று அறிவுறுத்தியுள்ளார் டெல்லியில் உள்ள முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒமிக்ரான் பாதிப்பு உள்ள நாடுகளில் இருந்து வரும் விமானங்களுக்கு பல நாடுகள் தடை விதித்துள்ளது ஆனால் இந்தியாவில் இன்னும் தடை விதிக்கவில்லை இதில் ஏன் தாமதமாக செயல்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சர்வதேச விமானங்களை முதலிலே கட்டுப்படுத்த தவறியதால் தான் இந்தியாவில் முதல் மற்றும் இரண்டாவது அலை பாதிப்பு மோசமாக இருந்தது பெரும்பாலான சர்வதேச நாடுகளில் விமானங்கள் டெல்லிக்கே வருவதால் டெல்லியில் மிக பாதிப்பு அதிகமாக இருந்தது பிரதமர் தயவு செய்து உடனடியாக சர்வதேச விமானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார் மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஒமிக்ரான் தடுப்பு குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தியுள்ளார் மேலும் இந்தியாவில் இதுவரை ஒமிக்ரான் வைரஸ் பரவியது கண்டுபிடிக்கவில்லை ஆனால் பெங்களூரில் மட்டும் ஒருவருக்கு அறிகுறி தென்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நோய் தொற்று துறை தலைவர் சாமிரான் பாண்டா கூறியதில் இந்தியாவில் ஏற்கனவே ஒமிக்ரான் பரவியிருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் நவம்பர் ஒன்பதாம் தேதிதான் தென்னாப்பிரிக்காவில் ஒமிக்ரான் பரவியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது வேகமாக பரவும் ஆற்றல் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அங்கிருந்து வந்த பயணிகள் மூலம் ஒமிக்ரான் இந்தியாவில் பரவியிருக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆய்வு நடத்தும் போதுதான் இது என்றும் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பரிசோதனை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது யாருக்காவது இதன் தொற்று ஏற்பட்டிருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டு விடும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி போட்டுவிட்டோமே நமக்கு இந்த பாதிப்பு வராது என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது சுகாதாரமாக இருப்பது கைகளை சுத்தப்படுத்துவது முகக்கவசம் அணிவது கூட்டமான இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது போன்றவற்றை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது